எல்லாருக்கும் வணக்கம். நம்மெல்லாம் எங்கெங்கோ பிறந்தோம், ஆனால் இந்த விஞ்ஞான கருவிகள் மூலமாக உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி தான் இன்றைக்கி வந்து வெறும் இந்த அறிவியல் தொழில்நுட்ப இந்த கருவிகள் மூலமாக தான் மனுஷன் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி ஒருத்தருடைய கைபேசி, இந்த செல்ஃபோனை பிடிங்கிட்டிங்கன்னா அவங்க ஏக்கமே நின்று போய்டும். இன்றைக்கு வந்து மனுஷங்க வந்து மனுஷனோட பேசுறது குறைஞ்சி போச்சு. கணவன் மனைவியோட பேசுறது நேரடியாக இல்லை, இந்த கைபேசி மூலமாக தான். அதே மாதிரி தான் காதலன் காதலி, தாய் மகன் இருக்கிற உறவுகள் முழுக்க அன்றைக்கி வந்து இந்த கைபேசியில் அடக்கமாயிட்டது. ஆனால் உலகத்தினுடைய கடைகோடியில் இருக்கிற யாரோடையும் நம்ம இந்த கைபேசி மூலமாக பேசிக்கலாம். நீங்களாம் கூட நானும் கூட நினச்சப்ப நம்ம அம்மாவை பார்க்க முடியறதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கைபேசி மூலமாக தான் பழைய நினைவுகளோட நம்ம அம்மாவை திட்டிக்கிட்டு இருக்கோம், உரிமையோட பேசிக்கிட்டு இருக்கோம், அம்மாவுடைய அழுகையை கேட்குறோம், குரலில் சிரிப்பை கேட்குறோம், நம்மளை வந்து அவங்க விசாரிக்கிறாங்க. இன்றைக்கு வந்து கடல் கடந்து நாடுகள் கடந்து ஊர்கள் கடந்து பிழைக்க வந்துவிட்ட நம்முடைய உறவுகள் தங்களுடைய அம்மாவை இந்த கைபேசி மூலமாக பேசுகிற இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். இந்த இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்ன ரொம்ப வந்து பாதிச்சது, இந்த அம்மாவின் கைபேசி என்கிற இந்த கதை நான் சினிமாவுக்காக எழுதுனதில்லை. பொதுவாகவே என்னுடைய திரைப்படங்கள் வந்து சினிமாவுக்காக உருவாக்கப்படுற கதைகள் அல்ல. அழகி தொடங்கி, சொல்ல மறந்த கதை, தென்றல், பள்ளிக்கூடம், சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி, இந்த நம்முடைய 9 ரூபா நோட்டு, களவாடிய பொழுதுகள், இப்படி எல்லாமே வந்து நான் வந்து ஒரு அது ஒரு இலக்கியமாக தான் மாற்றினேன். அந்த இலக்கியம்தான் பிறகு வந்து திரைப்படமாக மாறிச்சு. முழுக்க முழுக்க இந்த கதை எழுதுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப காரணமாக அமைஞ்சது என்னுடைய அம்மா. இன்றைக்கி நான் பேசுகிற பேச்சு, இந்த கையாசிக்கிறேன்ல, இது எல்லாமே வந்து அம்மா கொடுத்தது தான். அவங்க கொடுத்த அந்த மொழியை தான் நம்ம வந்து கலையாக மாற்றுறோம். ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு, உலகத்தில் இருக்கிற நம்மளை எல்லாம் வந்து இந்த உலகத்தை காண நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தது இந்த அம்மாக்கள் தான். ஆனால் அவங்களுடைய கருவறையில் இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு பல அம்மாக்கள் கிட்ட பக்கத்திலே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து அம்மாவோட வாழணும்னு நினச்சா கூட இந்த நகர நெருக்கடி நம்மளை எல்லாம் பிரித்து வச்சுருக்கு. இருக்கிற ஒரு அறைக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளால் அம்மாவோட எல்லோருக்கும் ஆசை அம்மாவோட வாழணும்னு, ஆனால் பல பேரோட முடியாமல் தான் இருக்குது. ஆனால் இந்த கதையில் இருக்கிற அம்மா வந்து 9 பிள்ளைகளை பெற்றவன் இருக்கா பாருங்க இந்த அம்மா. அதில் கடைசி பிள்ளை அந்த உருப்படாத அண்ணாமலை, அவனுக்கும் அந்த அம்மாவுக்குமான அந்த ஒரு நெருக்கமும் அவர்களுக்கான பிரிவும் தான். ஆனால் இதனுடைய குறியீடாக தான் அந்த கைபேசியை நான் பயன்படுத்துகிறேன். எப்போவுமே வந்து ஒரு தாய்க்கு ஒன்று இருக்கும், என்னென்னா நல்லா இருக்கிற பிள்ளைகளை வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அந்த உருப்படாத வாழ்க்கையில் முன்னுக்கு வராத எல்லாருடைய பேச்சுக்கும் ஆளாகிற அந்த அந்த பிள்ளை மேலே தான் அவங்களுக்கு வந்து அக்கறை இருக்கும். அவனை எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு உடனே பாதுகாப்பாங்க. எல்லாம் அவனுக்கு தெரியும், அவனை பற்றி யாரும் பேசாதீங்க அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்களாலே கெட்டுப்போன ஒரு மகன், அதிக அன்பாலே அப்படி நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு. அது அவன் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். அவங்கள வந்து காலம் வந்து ரொம்ப தொலைவில் கொண்டு போய் வச்சுருக்கு. ஆனால் இடையில் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற இந்த கைபேசியின் மூலமாக எத்தனையோ துணை பாத்திரங்களை நான் இயக்கியிருக்கேன் அந்த படத்தில். இதில் வந்து பாக்யராஜனுடைய மகன் அவர் சாந்தனும் நடிக்கிறார் அண்ணாமலையாக. ஆனால் என்னமோ ஏதோ ஒரு துணிச்சல் எனக்கு அவரை வச்சு செய்யணும்னு. நிறைய இயக்குநர்களுக்கு ஒரு அவங்களுடைய தேவையை வந்து இந்த அண்ணாமலை என்கிற சாந்தனை தீர்க்க வைக்க போகிறார்.
ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகன் தான், எல்லாருமே நல்ல நடிகர்கள். அவருக்கான வாய்ப்பு இது வரைக்கும் தரப்படலைங்கிறது தான் வந்து உண்மை. அவர் சும்மா ஆட விட்டு பாட விட்டு ஓட விட்டு எடுத்துருந்துருக்காங்க. முற்றிலும் தன்னை அவர் ஒப்படைச்சிக்கிட்டார். அதே போல் வந்து இந்த இனியாங்கிற அந்த பொண்ணு முழுமையாக இந்த கதையை வந்து ஒரு 8 ஆண்டு கால இடைவெளியில் இருக்குது. அந்த 15 நாட்கள் தான் அவங்க வந்து பணியாற்றினாங்க. அந்த 15 நாட்களில் இந்த 8 ஆண்டு காலத்தை நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அது அவங்களால தான் அது முடிஞ்சது. முழுமையாக இந்த படைப்போட தன்னை ஒப்படைச்சிக்கிட்ட அந்த ஒரு அருமையான நடிகை ரொம்ப அவங்க. இதுக்கிடையில் இந்த அம்மா வந்திருக்காங்க பாருங்க. இந்த அம்மா பேரை வந்து ரேவதி. இவங்க வந்து திரைப்படத்தில் நடித்து 34 ஆண்டுகள் ஆயிருக்கு. அவங்களுடைய குமரி பருவத்தில் முக்கியமான படங்கள் நடிச்சிருந்திருக்காங்க. எனக்கு பிடித்த எம்ஜிஆரோட தனிப்பறவை என்கிற படத்தில் தங்கையாக நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க பிறகு பஞ்சவர்ணக்கிளி ஒரு கதாநாயகா நடிச்சிருக்காங்க. பிறகு வந்து காக்கும் கரங்கள் அதுதான் அறிமுகமாயிருக்காங்க. இப்படி பல படங்கள் அவங்க சொன்னாங்க. நான் எங்கெங்கேயோ தேடினேன், கடைசியாக இந்த அம்மா தான் எனக்கு கிடைச்சாங்க. ரொம்ப அதை பாருங்கள் நீங்கள் வந்து இது வந்து ஒரு திரைப்படம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரத்தில் அதை மறந்துட்டு நீங்கள் வேறு வேலை பார்க்க முடியாது. நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகும். உங்களை படம் பார்க்குற அத்தனை பேரையும் ஒரு குற்றவாளியாக்க போகுது இந்த படம். இதுவரைக்கும் நீங்களாம் உங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு கைபேசி வாங்கி கொடுத்துருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. இந்த படம் வெளியான உடனே, நீங்கள் பார்த்த உடனே, அடுத்த நிமிடமே ஒன்று அம்மாவை தேடி ஓடுவீங்க, இல்லை அம்மாவுக்கு உங்ககிட்டருந்து ஒரு கைபேசி போகும். உங்களுடைய குரலுக்காக அந்த தாய் காத்துக்கிட்டே இருப்பார். ஒரு 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 மிகச்சிறந்த ஒரு படைப்பு. இந்தியாவில் எடுக்கிறதெல்லாம் இந்திய படம் இல்லை, தமிழ்நாட்டில் எடுக்கிறதெல்லாம் தமிழ் படம் இல்லை. அது நம்முடைய மக்களை, நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை, நம்முடைய மக்களுடைய உணர்ச்சிகளை, அது நம்முடைய கலாச்சார பண்பாட்டு கூறுகள் மீறாமல் நம்ம வந்து செய்யும்போது தான் அது சரியான படைப்பாக மாறுது. உலகத்துக்கு இந்தியாவிலிருந்து போக போகிற மிக முக்கியமான படம். ஒரு 9 பிள்ளைகளை பெற்ற தாயெல்லாம் இனிமேல் அடுத்த தலைமுறைக்கு கிடையாது. இந்த தலைமுறையோடு அது வந்து முடிஞ்சு போச்சு. அந்த என்ன கேட்டால் நான் வந்து உண்மையிலேயே இதை சொல்கிறேன், நான் வந்து ஏற்கிற முதல் படம் இதுதான். மற்ற படங்கள் எல்லாம் வந்து நிறைய சமரசம் பண்ணிக்கிட்டேன் வியாபாரிகளுக்காக. நான் நினச்ச படத்தை, நான் நினச்ச அழகையெல்லாம் எடுத்திருந்தால் நீங்கள் தங்க மாட்டீங்க. அது வேற இன்னொரு உலகத்தினுடைய உலக சினிமாவில் மிக முக்கியமான இயக்குநர்களாக நான் இருந்திருப்பேன். அதில் கண்ட மாதிரியான நகைச்சுவைகளும் பாடல்களும் எல்லாத்தையும் உள்ள கொட்டி அது வெறும் தமிழ் சினிமாவாக நின்று போச்சு. ஆனால் அந்த ஆபத்து இதில் இல்லாமல் உங்களையும் மகிழ்விக்கணும், அதே நேரத்தில் உங்களை சிந்திக்க வைக்கணும், நம்ம எல்லாம் நம்முடைய உறவுகளை பற்றி நினைக்க வைக்கணும். இதுக்காக வேண்டி ரொம்ப ஒரு முழுமையான ஈடுபாட்டோட அந்த படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். எனக்கு துணையாக வந்து சொல்லணும்னா, இந்த படத்தில் மிக முக்கியமாக என்னுடன் பணியாற்றிய இதற்கு முன்னாடி இருந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் நான் மாற்றிருக்கேன், திட்டமிட்டே மாற்றிருக்கேன். குறிப்பாக வந்து இசையமைப்பாளர், அவர் வந்து இந்த படம் தான் அவருக்கு முதல் படம், ரோஹித் குல்கர்ணி. அவர் வந்து மும்பை இசையமைப்பாளர், இன்னைக்கு ஒரு 30 வயது இளைஞர். இன்றைக்கு உலக சினிமாவினுடைய புரிதலை வந்து தெளிவாக புரிஞ்சவர். நம்முடைய பல நல்ல மிக சிறந்த படங்கள் உலகத்தினுடைய பார்வைக்கு போகாமல் விட்டதே இந்த கண்டபடி இசையால தான். இவங்க வந்து காசு கொடுக்குறங்கிறதுக்காக சும்மா அதை போட்டு எல்லா இடத்துலையும் அடித்ததாலே பல படங்கள் வந்து வீணாக போச்சு. இதில் மிக தெளிவாக மிக சரியான இசையோட ஒரு மிக உயர்ந்த கலைஞர் வந்து வர்றாரு. பல இயக்குநர்கள் வந்து நீங்கள் பாருங்கள், இவர் வந்து பயன்படுத்துவாங்க. ரொம்ப எனக்கு ஒரு உண்மையிலே ஒரு அரிய பாடல்கள் இந்த படத்தில் வந்து முத்துக்குமார் தான் எழுதியிருக்கார். நான் முத்துக்குமார் 2 பாடல்கள், ஏகாதசி ஒரு பாடல் எழுதியிருக்கார். பிறகு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு இசைக்கோர்வை கொண்டு வரேன். இசைக்கோர்வைங்கிறத வந்து வரிகள் இல்லாத பாடல்னா பாடல் வரிகளை சேர்ந்தது. இதில் வெறும் இசை மட்டும் இருக்கும், 5 நிமிடம் ஓடக்கூடிய இசை. பாடலுக்கு பதிலாக வெறும் இசை மட்டும் பயன்படுத்தியிருக்கேன் ஒரு இடத்துல. அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கும். பிறகு வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து
95 விதமான படங்கள் ஃபிலிமில் எடுக்கிறது இல்லை, எல்லாம் அந்த வீடியோ கேமராவில். அது என்ன தான் அவங்க சொல்லிவிட்டாலும் அது வீடியோ கேமரா தான், அதில் எடுத்து தான் வந்து திரைக்கு வருது. ஆனால் இந்த படத்தை நான் வந்து அந்த ஒரிஜினல் ஆக் லென்ஸ், சினிமாஸ்கோப் லென்ஸோட அந்த BL-435 கேமராவில், கொடாக் ஃபிலிமில், அந்த உயர்ந்த தொழில்நுட்பத்தோட, ஏன்னா உலக அரங்கு இந்த திரைப்படம் மிக நம்முடைய கலாச்சாரத்தை கொண்டு போய், நம்முடைய அம்மாக்களை கொண்டு போய் நிறுத்தணுங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் அந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். நான் எப்போவுமே மக்களுடைய பிரச்சனைகளாக என்னுடைய கலைகளில் நான் கொண்டு வர நினைக்கிறேன். நம்முடைய கலைகள் மூலமாக தான் நம்முடைய மறந்து போன, மழுங்கெடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய கலைகளை வந்து உயிர்ப்பிக்க முடியும். நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த இந்த அம்மாவின் கைபேசி போல் பல திரைப்படங்கள் நிறைய எடுக்கொண்டிருக்கு. என்னோடய மக்களுக்கு ஒரே ஒரு செய்தியாக தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடியது, எதையும் நம்ம வந்து கண்டுக்காமல் போய்கிட்டு இருக்கோம், ஒரு தன்னல மனிதர்களாக மாறிக்கிட்டு இருக்கோம். வெறும் கம்ப்யூட்டரோடவும் வெறும் வந்து கைபேசியோடவே என்னுடைய வாழ்நாளை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். எதை பற்றியும் ஒளிந்து கொண்டு நம்ம வந்து அதை பற்றி ஒரு இது சொல்கிறோம், அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, எதை பற்றி வேணாலும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வாழற முறையை பற்றி நம்ம எதுவும் யோசிக்கிறதே கிடையாது. நிச்சயமாக என்னுடைய இளைஞர்களுக்கு இந்த படம் பல செய்திகளை வச்சுருக்கு. நான் வந்து ரொம்ப இந்த படத்தை என்றைக்கு முடித்து உங்களோட நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஆர்வத்தோடு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். படம் முடியும் தருவாயில் கடைசி கட்ட படப்பிடிப்பில் இருக்கேன். செப்டம்பர் மாதம் 2வது வாரம் வெளியீட்டுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நன்றி.